மக்கள் மனங்களை மருக வைக்கும் அங்காடி திருத்தந்த வழி இன்னும் ஆறவில்லை. ஜெயில் இன்னும் ஒரு இடத்திற்கு இன்னும் ஒரு தளத்திற்கு அவரை உயர்த்தும். 6 வருடங்களுக்கு பிறகு அனைவரும் கொண்டாடும் படம் கொடுத்த இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிஜமா ஒரு யமனோட கை குலுக்கிட்டு தான் மறுபடியும் உங்கள் எல்லார் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக நான் மருத்துவமனை ஏசியூக்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு மிக ஆழமாக நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து கலை. தொடர்ந்து நான் ஐசியூவில் இருக்கிறப்ப எழுதிக்கிட்டே இருந்தேன், கலை ஒரு மனிதனை விடுதலை செய்யும் அப்படின்னு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அதை நான் உணர்ந்தேன். என் கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கப்பெல்லாம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். என் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நான் ஐசியூவில் இருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அந்த கலை தான் பெரும் விடுதலையாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்ன நிப்பாட்டியிருக்கேன்னா, அது வந்து அந்த கலையும் என் நண்பர்களும் அனைவரும் கைகோர்த்து மறுபடியும் கொரோனா பிடியிலிருந்து என்னை வந்து முழுவதுமாக மீட்டு மறுபடியும் இந்த ஜெயில் ரிலீஸ்க்கு நான் நிற்கிறேன். இதே அளவுக்கு பெயினை வந்து தயாரிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஆச்சரியம், வரலாற்றில் நிகழ்ந்த ஆச்சரியம் சொல்ல முடியும். ரெண்டு பேரும் மரணத்துக்கு பக்கத்தில் சென்று அதிலிருந்து மீண்டு வந்து ஜெயிலை கொண்டு வரணும், ஜெயிலோட ரிலீஸில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அந்த 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 அதிசயம் உண்மையிலே நிகழ்ந்து இருக்கிறது. நான் நம்பவே இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு கலைஞனா ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு பெயினை சுமந்துட்டு அலைய முடியாது. எனக்கு அந்த ராம்ஜி சார் தெரியும், உட்கார்ந்துருக்காங்க. வெயிலுக்கு என்ன மாதிரியான ஒரு அழகான விமர்சனம், என் வாழ்க்கையை திறந்து வைத்த விமர்சனம் நான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் ஒவ்வொரு படத்திற்கும் கடந்த 7 வருடமாக ஒரு பெரும் பெயினை நான் வந்து கடந்திருக்கேன். யார் யாரோ சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல போகிறப்பவும் எனக்கு அந்த படம் நடக்காது, ஏதோ ஒரு காரணம், யாரோ தடுப்பாங்க, யார் தடுக்கிறாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் பெரும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் பிடி செல்வகுமார் சாரை சந்தித்தேன். அவர் தான் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு வந்து ஸ்ரீதரன் சார்கிட்ட வாங்கி கொடுத்தாரு. பிடி செல்வகுமார் சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. ஏன்னா முக்கியமான படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஆழமாக இருக்கிற ஒரு விதை. எந்த இடத்துலையும் நான் சரிக்கிடக்கூடாதுன்னு நான் நம்பினேன். எப்பயுமே நம்ப மாட்டீங்க, நான் வந்து சங்கர் சார்கிட்ட வேலை பார்த்துட்டு என்னுடைய முதல் படம் தோல்வியுட்ட ஒரு நாள் நினச்சேன், என் மனசுக்கு பிடிக்கிற படத்தை பண்ணுறேன்னா இல்லை மக்களுக்கு பிடிக்கிற படத்தை பண்ண போகிறேன்னா, மனசை மயிலிறகால் வருகிற படத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பையன் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் வெயில் படத்தை எழுத ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துலேருந்து ஒரு துளி கூட மாறாமல் நிற்பதற்கு காலம் என்னை வந்து வச்சிருக்கு. இன்னும் யார்கிட்டையும் கையேந்து நிற்காத ஒரு சூழ்நிலையை இந்த காலம் இந்த சினிமா எனக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். காவிய தலைவனுக்கு வந்து தமிழகரசனுடைய 10 விருதுகள், நார்வேயினுடைய 10 விருதுகள், ஃபிலிம்ஃபேர், விகடன் அப்படின்னு சொல்லி என் படம் விருது வாங்காத படமே இல்லை. நான் நினச்சிப்பேன் என் உழைப்பு எங்கேயோ யாராலோ அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்றில்லாவிட்டாலும் என்றாவது யாராவது குலுக்கும் கைத்துளிகளில் அவங்க கண்ணீர் இல்லைனா வந்து அதை நான் பார்த்துருக்கேன். அந்த டீ கடை சீன் இருக்கலனே அப்படின்னு சொல்லி வெயில் காட்சியை பற்றி சொல்லுவாங்க. அங்காடி தெருவில் வந்து நாய் குடிசை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு சடங்கான பெண்ணை வச்சிருக்க சமூகத்தை பற்றி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கண் கலங்கி நிற்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் வழங்கப்பட்டது. அப்போ வந்து அங்காடி தெரு மறுபடியும் நினைவுக்கு வந்தது. நம்ம செய்கிற எப்பயோ செய்கிற ஒரு படம் வெறும் பொழுதுபோக்கையும் தாண்டி மக்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தானே கலையே ஒன்று உருவானது. இன்று கலையினுடைய முக்கியமான பங்கு மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுவது. எந்த எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப பார்த்து கொண்டிருக்கிற உண்மை காட்சியை உண்மையல்ல என்று பொலிட்டிசைஸ் பண்ணுவதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அரவாணியை மதித்து ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற நியாயம் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ சினிமா மெதுவாக பொலிட்டிசைஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்னாடி இருக்க வழியை
ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமாக அங்காடி தெருவில் நான் வந்து பதிவு பண்ண போல நான் வந்து இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய கதை உருவானதே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எனக்கு ஓஎம்ஆர் பற்றி ஒரு கதை எழுதி கொடுத்தாங்க. அதை படமாக்குவதற்காக நான் ஓஎம்ஆர் வீதிகளில் நான் சென்று கொண்டே இருக்கிறேன். ஓஎம்ஆர் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி அங்கே இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிகளுக்கும் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து கரண்ட்லேருந்து எல்லாமே இலவசமாக பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டை வளர்க்கணும்னு வளர்க்கப்பட்ட இடமாக புதிய சென்னையாக இருக்கும். சென்னைனா நம்மளுக்கு தெரிஞ்சது வட சென்னை, கலீஜா பேசுகிற சென்னை தான் தெரியும். நாளைய சென்னை என்பது நீங்கள் ஓஎம்ஆரில் போனீங்கன்னா தெரியும். இங்கேருந்து செம்மஞ்சேரி வரைக்கும் ஒரு நவீன சென்னை இருக்கும். அந்த நவீன சென்னையினுடைய வலது பக்கம் சொர்க்கம் போல தோற்றப்படும், அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்தை நீங்கள் பார்க்கக்கூடும். ஒரே 21 வயசு பையன் கையில் வந்து 1.5 லட்சம் ரூபா சேலரியோட ஒரு ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடலோட போய்கொண்டிருக்கிற ஒரு பையன் இருப்பான். பக்கத்தில் அதே 21 வயசு பையன் பள்ளிக்கூடம் போக முடியாமல் அவன் பள்ளி மறுக்கப்பட்டு அவன் வாழ்க்கை மறுக்கப்பட்டு அவன் இருக்கிறான். ஒரே சாலையின் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு கிடைத்தது. இது உலகம் முழுக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க நம்ம எதை நகரம் என்று கொண்டாடுகிறோம், எதை அழகு என்று கொண்டாடுகிறோம், வானுயரன் இருக்கிற கோபுரங்களான அழகான கட்டடங்களை நாம் அழகு என்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி அந்த கட்டடத்தை உருவாக்கிய ஆதிக்குடிகள் அந்த நகரத்தை விட்டு ஒரு குப்பை போல தூக்கி வீசப்படுகிறார்கள். இது சென்னைக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் இந்த வழி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நதியோரத்தில் குடியேறிய ஆதிக்குடிகள் அந்த நகரத்தை தங்கள் இரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டி எழுப்புகிறார்கள். கட்டி எழுப்பிய ஒரு கட்டட உயர்மாடி கட்டடத்திலிருந்து பார்க்கிற ஒருவன் அழுக்கா ஒரு நதி பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கு, அதை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வீசி இந்த நகரத்திற்கு வெளியே எரியப்பட்ட எத்தனை சேரிகளை குப்பங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஆதி குடிகள் மீது நாம் புதிதாக பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இன்று உருவாகிறது. ஒரு பத்திரிகையை திறந்தவுடன் 18 வயசு பசங்க பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை இனிமேல் எளிதாக நீங்கள் கடந்துவிட போய்விடக் கூடாது என்பதை இந்த படம் நான் பேச வந்திருக்கிறேன். 18 வயசு பையன் கெட்டு போயிட்டாங்க, ரவுடி பசங்க சேரியில் இருந்தால் இப்படிதான் இருப்பாங்க, அது இல்லை, அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது, அதையும் சேர்ந்து இந்த 21 நூற்றாண்டில் நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்தியாவிலே தமிழகம் அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு மாநிலம் வேறு எங்கும் இல்லை. அதற்கு காரணம் கலைதான், இந்த பத்திரிகைகள் தான், நீங்கள் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடி பார்வை பார்க்காமல் அதற்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை சேர்ந்து பார்க்கிற அக்கறையை, கனவை, அழகை, ஒரு ஊனமுற்றவரை கேலி செய்யக்கூடாது, உருவ கேலி செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் சேர்த்து தங்கள் விமர்சனத்தில் கூர்மையாக எழுதுகிற அந்த விமர்சனம் நல்ல சினிமாவை எங்கிருந்தோ தோண்டி துருவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. புளு சட்ட மாறனை பார்க்கும்போது அவர் திட்டாத ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிற ஆர்வம் என் மனசுக்குள் விழுந்துகிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளர் பாராட்டுகிற ஒரு சினிமாவை நான் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். மக்களுக்கான சினிமாவை நான் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அதீத கனவோடு தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் மக்களோட மக்களாக நான் நிற்கிறேன். என் வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் என்னவா இருக்கு, நான் என்னவா இருக்கேன், என் குடும்பம் என்னவா இருக்கு, அது எனக்கு இல்லை. இன்னைக்கும் நான் வந்து அதை பத்தி நினைக்கல, அது ஏன் அந்த நினைப்பு ஏற்படலன்னு எனக்கே தெரியல. இந்த படத்துல ஒரு அறிவு வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஒரு பாட்டு நட்பு பற்றி. 10 காசு இல்லைனாலும் நான் பணக்காரன்டா, என் சொத்து சுகம் எல்லாமே நண்பன் தானடா அப்படின்னு அந்த வார்த்தையை நான் கேட்குறப்ப சுத்தி நண்பர்கள் சூழ இருந்து நீ என்ன வேணா படடுறா பாலா அப்படின்னு இன்னைக்கு ஒரு நண்பனாகவும் ஜீவி நிக்கிறப்ப ஏன் நான் ஜெயில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நிற்கிறேன் முன்னாடி. அதில் அறிவு இன்னொரு அழகான வார்த்தை சொல்லியிருப்பாரு, தந்தையும் தாயும் இங்கே ஒரே ஆளுடா, என் நண்பன் போல ஒரு சொந்தம் இங்கே யாருடா அப்படின்னு. அறிவு ஒரு அற்புதமான ஒரு தமிழகத்திற்கு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த இன்னொரு அழகான பொக்கிசம் அறிவு நான் சொல்லுவேன். நகரோடிங்கிற பாடல்
நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த படத்தில் வந்த பாடல், அந்த நகரோடிங்கிற வார்த்தை தமிழ் பதத்திற்கு புதிய வார்த்தை. நம்மளிடம் நாடோடிங்கிற வார்த்தை இருக்கிறது, காலோடி என்கிற வார்த்தை இருக்கிறது, ஊரோடி என்கிற வார்த்தை இருக்கிறது, அலைகுடி கூட என்ற வார்த்தை கூட இருக்கிறது, நகரோடிங்கிற வார்த்தை நம்மிடம் இல்லை. முதல் முதல்ல நான் வந்து ஐசியூவில் நான் வந்து ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நர்ஸ் ஐ கான்ட் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது நர்ஸ் வந்தாங்க போனாங்க, எனக்கு அந்த ஐ கான்ட் ப்ரீத் அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த வார்டு முழுக்க ஐ கான்ட் ப்ரீத்ங்கிற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஐ கான்ட் ப்ரீத்ங்கிறது ஒரு நோயாளியோட குரல் அல்ல, ஒரு விடுதலையின் குரல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அமெரிக்காவில் போலீஸ்காரனுடைய ஷூ காலடியின் கீழே மிதிக்கப்பட்டு நிற்கிற போது அவன் உச்சரித்த வார்த்தை தான் ஐ கான் பிரீத். எனக்கு தோணுச்சு அந்த ஐ கான் பிரீத்த ஒரு ஆல்பமாக செய்யும் போது அந்த ஆல்பம் கிராமி அவார்டுகளை அந்த வருடம் என்று இருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஐசியூல இருந்தப்ப ஜீவிக்கு நான் அடிச்சேன். வேகமாக எழுதி இந்த படத்தினுடைய கதையை சொல்கிற ஒரு பாடலாக ஐ கான் பிரீத், நான் மூச்சு விட திணறுகிறேன், நான் கல்வி கற்க திணறுகிறேன், நான் வாழ திணறுகிறேன், நான் வேலை செய்ய திணறுகிறேன், என் இடத்திற்காக திணறுகிறேன், என் நிலம் என் கையை விட்டு பறிக்கப்படுகிறது, என் நிலம் என்னை விட்டு பிடுங்கப்படுகிறது, என் நிலத்தை விட்டு யாரோ என்னை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள், இந்த ஊருக்கு வெளியே, இந்த நகரத்துக்கு வெளியே, இந்த உலகத்திற்கு வெளியே என்று நான் ஜீவிட்ட சொன்னேன். ஜீவி சொன்னார், சார் ஐசியூவில் இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை ஐசியூவில் இருக்கிறேன், ஆனால் இந்த வேலையை செஞ்சால் நான் மிக மகிழ்வேன் அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டேங்க, ஐசியூவில் இருக்கிறப்பவே அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டியூன் போட்டு அனுப்பிச்சாரு. ரெண்டு டியூனில் ஒன்று ஓகே பண்ணோம். அங்கேருந்தே வந்து நான் வந்து அறிவு தான் எழுத முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்பினேன். அறிவு எழுதுன அந்த அருமையான பாடல் தான் வந்து நகரோடிங்கிற அந்த வார்த்தையை தாங்கி நிற்கிற பாடல். நான் சொல்ல வந்த கதையை வந்து மிக அழகாக அற்புதமாக, சொந்த மண்ணை நீ சொந்தம் இல்லை என்று சொல்லி தூர தள்ளி நீ ஊரை விட்டு ஓரம் செல்ல அடைத்து வைத்தது யாரு நம்மை இந்த ஜெயிலிலே. ஜெயில் அப்படின்னு டைட்டில் வச்சோன்னு எல்லாரும் கேட்டாங்க, ஜெயிலை பத்தி படமான்ட்டு. ஜெயிலை பத்தி படத்துக்கு ஜெயில் டைட்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயில் என்பது ஒரு படிமம். அதிகாரத்திற்கு எதிராக நீங்க எங்கெல்லாம் கேள்வி கேட்கிறீர்களோ உங்களுடைய காலடியில் ஒரு புது ஜெயில் முளைக்கிறது. ஜெயில் என்பது ஒரு கட்டடம் அல்ல, ஒரு அதிகாரம். அது என்ன வேணா செய்யும். அது இன்னொரு அழகான வார்த்தை அறிவு எழுதியிருக்காரு, நிலத்தை இழந்து புலம் பெயர்ந்த சனம் தலைமுறைக்கும் இருக்கும் வழி கொடுத்த ரணம் கல் கரட்டை உடைத்து நகர் அமைத்த இனம் சதி விரட்ட விரட்ட உயிர் தவிக்க தினம். இதுதான் நான் இந்த படத்துல பேச வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் இந்த படம் எடுக்கணும், ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும், ஏன் இந்த படத்துக்காக நான் வந்து 7 வருடம் காத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு எப்படி வெயிலினுடைய இறுதிக்கட்ட வேலைகள் நடக்கிறப்ப ரங்கநாதன் தெருவை பார்த்தவுடன் அங்காடி தெரு திரைப்படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஜெயில் படத்தை அந்த இடத்தை பார்க்கிற போது அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு, டெல்லி ஜவஹர்லால் நேருவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மொழியே தெரியாத, இந்த மண்ணவே சேராத ஒரு இங்கிலீஷ்காரன் இதை வந்து ரிசர்ச் பண்ணி டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிற விஷயங்களை ஒரு புத்தகமாக பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த புத்தகத்தை நான் படிக்கிறப்ப உலகம் எங்கும் நடந்த டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட்ல சென்னையில் அப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு அவன் பதிவு பண்ணியிருக்கான். தான் இந்தியா முழுக்க வெவ்வேறு இடங்களை பதிவு பண்ணியிருக்கான், அதில் முக்கியமாக சென்னையை பதிவு பண்ணியிருக்கான். ஜீவி ஒரு புத்தம்போது இசை மலராக 13/9/2006 இதே இடத்தில் நான் ஜீவியினுடைய விரல்களை பிடித்து நான் மேடைக்கு நான் அழைத்து வந்தேன். இன்று ஜீவி அடைந்திருக்கிற உயரம் மிக 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 பெரியது. நேற்று ஒரு படம் ரிலீஸ், முந்தானது ஒரு படம் பூஜை, முந்தானது ஒரு படம் ட்ரெய்லர் ரிலீஸ், அடுத்த வாரம் ஜெயில் ரிலீஸ், அடுத்த மாதம் இன்னொரு படம் ரிலீஸா, எத்தனை பெரிய உயரத்தை தாண்டி வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்கிறப்ப 17 வயசுல ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்றது வந்து சரியா செஞ்சனா தப்பா செஞ்சனான்னு தெரியல. நான் வந்து உடைந்து போய் கதாநாயகனே இல்லாமல் நிற்கும் போது என் கைகளை பிடித்த ஒரு நண்பனின் க
கைகளாக நான் ஜீவியினுடைய கைகளை நான் பார்க்கிறேன். ஜீவி இந்த படத்திற்காக கொடுத்த உழைப்பு ஒத்துழைப்பு மிக அற்புதம். ஜீவியினுடைய இசை இன்னும் அற்புதம் சொல்லலாம். 40 நாள் டேட்டில் வந்து அந்த அழுக்குக்குள்ளேயும் சாக்கடைக்குள்ளேயும் அந்த மலத்திற்கு நடுவிலும் அந்த இடத்துல நான் நின்று ஓட சொல்லுவேன். அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் எல்லாருமே ஓடியிருப்பேன். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், படம் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அது ஒரு குறியீடாக இவர்களை நிற்காமல் யாரோ துரத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை போலதான் நான் யோசித்தேன். படம் முழுக்க ஜீவியும் நந்தனும் ஓடிக்கொண்டே இருந்தார். அதுபோல ஒரு நாளும் முகம் சுளிப்பில்லை. ஒரு தம்பியாக அப்படி வந்து நின்னாப்புல என்ன கெமிஸ்ட்ரின்னு தெரியல. இந்த படத்துல ஜீவி பிரம்மாதமா நடிச்சிருக்காரு. அதுக்கு அவரே தான் காரணம், நான் இல்லை. நான் ஒரு காட்சியை சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி நிற்பேன். ஒரு இயக்குனராக ஒரு பார்வையாளனாக நடிகன் தான் அதை நிகழ்த்த வேண்டும். அப்படி ஒரு நடிகனாக கிளைமேக்ஸில் அவர் நடித்த காட்சியாகட்டும், பல சந்தர்ப்பங்களில் அவர் நடித்த காட்சியாகட்டும், பிரமாதமான ஒரு நடிகன் கண்டுணர்ந்த கணம் எனக்கு கிடைத்தது. வெயில நான் அப்படி பார்த்துருக்கேன். பசுபதியும் பரத்தும் போட்டி போட்டு நடிப்பான். பசுபதிக்கெல்லாம் மிரண்டு போய் நின்ற நிமிடங்கள் உண்டு. நான் அது போன்ற ஒரு கணத்தை ஜீவியின் நடிப்பில் பல்வேறு தருணங்களில் ஜெயில் படத்தில் நான் பார்த்துருக்கேன். காவிதலன் படத்தில் வந்து பிருத்திவிராஜும் சித்தார்த்தும் நாசரும் போட்டி போட்டு நடிப்பாங்க, அதை பார்த்துருக்கேன். அது போன்ற ஒரு தருணத்தை இந்த படத்தில் 3 பேர் தங்கள் நடிப்பால் தூக்கி நிப்பட்டிருக்காங்க. ஜீவி வந்து அந்த உயரத்தில் இருக்கிறார். அடுத்து நந்தன்ரா, அடுத்து வந்து பாண்டி, பசங்க பாண்டி, 3 பேரும் இந்த படத்தினுடைய ஆணி வேராக நின்று இந்த கதையை மிக சுவாரஸ்யத்துடன், வலி என்பது இதில் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன லேயர் தான், அது முன்னாடி இருக்கிற லேயரே இல்லை. இந்த படம் மிக சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் மிஸ்ஸா மிஸ் தான் சாங் போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு இடம். ஸோ பிரமாதமாக ஜீவி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இசை கேட்குறப்பெல்லாம் 8 ட்ராக். நான் வந்து வெயிலில் வேலை பார்த்தப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரோ, எவ்வளவு முகம் சுளிக்காமல் வேலை செய்ய முடியுமோ ஒரு மனிதன், அதே அளவுக்கு முகமே சுளிப்பதில்லை. எப்போ கேட்டாலும் என்ன மாற்றணும் கேட்டாலும் எனக்காக இந்த படத்தில் நாங்கள் வந்து எனக்கு பெரிய சவால், என் முன்னாடி இருந்த சவால் உருகதே மருகதே உன் பேரை சொல்லும் போதே கதைகளில் பேசும் வெளியறிக்கைக்கு இணையாக ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை வந்து முதல் டியூன் போட்டு கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அங்காடித்திற்கு அப்புறம் நானும் ஜீவிக்கும் இடையே சின்ன ஒரு மனஸ்தாங்கள், ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் சந்திக்கிறோம். இப்போ நான் வந்து முதல் டியூன் கொடுத்துட்டாப்புல நான் கேட்டுட்டேன், எனக்கு வந்து அந்த டியூன் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் பெட்டராக வேணுமே, பெஸ்ட்டாக வேணுமே, உருகுதேவை அடிக்கணுமே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம், எல்லோரும் எதிர்பார்ப்பாங்களே, நானே எதிர்பார்ப்பேனே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஜீவிட்ட போய் தயங்கி தயங்கி நின்னேன். என்னன்னு கேட்டார். ஏன்னா மனஸ்தாபம் ஆகிடக்கூடாது, ஈகோ வந்துடக்கூடாது, அதை இந்த படத்தில் காமிச்சு படம் முறிஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லா பக்கமும் நிற்கிற நின்று தான் அந்த இடத்த கேட்டேன். என்ன சார் வேணும்னா இந்த வேற டியூன் கிடையாது. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு ஜீவியை பொறுத்த வரைக்கும் சொன்னால் போதும், அவர் எந்த மூடில் இருந்தாலும் சரி அந்த மூடில் இருந்து அடுத்த செகண்டே மாறி கீபோர்டில் தன் கைகளை வச்சு அவர் வாசித்த டியூன் தான் காத்தோடு காத்தானே கண்ணே மூச்சானே நீரோடு நீரானேன்னு ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து 21 மில்லியன் போகிற ஒரு பாடல், எல்லாரும் ரிப்பீட்டாக கேட்குற ஒரு பாடல், ஒரு காதல் பாடலை, மனம் உருகும் ஒரு காதல் பாடலை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற நிறைய மெலடி, நிறைய அந்த ஏரியாவினுடைய கானா பாடல் இப்படின்னு எல்லாம் கலந்து மிக ஒரு அற்புதமான கலவை. இந்த ஜூக் பாக்ஸ், இந்த ஆல்பம் ஒரு வானவில்லை போல, வானவில்லை தாண்டி 8 நிறங்களை கொண்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் அவ்வளோ மெனக்கெட்டு, அது தாண்டி நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து மிக்சிங் வர மாட்டாங்க. ஜீவி வந்து மிக்சிங் வந்து உட்கார்ந்து மொத்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங்கை மிக்சிங்கை சரி பண்ணி மிக 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 ஒரு அவருடைய படத்தை போல இந்த படத்தை தோல் சுமந்துட்டாலும் சார். இந்த படம் பல்வேறு வியாபார காரணங்களால் தயங்கி நின்ற போது நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன் சார், எத்தனை ப்ரொடியூசர் என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிருப்பார், எத்தனை ப்ரீவியூ ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஒரு ஹீரோ இப்படி நிற்கணும்னு அவசியமே இல்லை.
நான் எனர்ஜி லோ டவுன் ஆயிடுவேன், மறந்துட்டேன் ஜிவி ஜெயிலும் மறந்துட்டு ஆளை விடுங்க அப்படிம்பேன். இல்லை சார், இந்த படம் ஒரு கோட்டை ஆகும், இந்த படம் தண்ணீரை வர வைக்கும், இந்த படம் உங்களுக்கு பேரை வாங்கி, இல்லை நான் வேற வேலை பார்க்குறேங்க, ஆளை விடுங்கன்னு கெஞ்சி நின்றுருக்கேன். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ மறுபடியும் தயாரிப்பாளர் வந்துட்டாரு, ஓடிடியில் இந்த படத்தை கொடுத்துடலாம் அப்பா, போதுண்டா சாமி, இதை சுமந்துட்டு அலைய முடியல, இரவெல்லாம் எங்கேயோ இந்த பிம்பம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப, இல்லை சார் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகும், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். என்னை விட இன்னொருவன் உங்கள் படைப்பு மீது வைக்கிற நம்பிக்கை, நீங்கள் உங்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை விட பெரியது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு ஆழமான அழகான நம்பிக்கையை ஜீவி வந்து அந்த படத்து மேலே வச்சிருக்கார். நிஜமா எனக்கு கூட பயம், பல நேரங்களில் நான் வந்து இதை கைவிட்டுருக்கேன், என் கையை மேலே தூக்கி நின்றுருக்கேன். நான் அதை தாண்டி ஜீவி வந்து இந்த படத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கை மிக அற்புதம். நாமுத்துக்குமாரை போல கபிலன் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு ஆள். காத்தோடு காத்தனின் பாட்டில் மிக அழகான வார்த்தை, காகிதம் போலே உண்மையிலே ஓவியம் வரையும் நகமானேன். ஒரு காதல் உங்களுக்கு தெரியும், ஓவியம் வரையும் நகம் எங்கிருக்கும் என்பது. மோகத்தில் பெண்ணே உன்னாலே முத்தங்கள் வாழும் முகமானேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரணத்தில் ஒரு வார்த்தை, கண்மணி பூ பூக்க காதல் விதையானோம், காமன் நாட்குறிப்பில் காதல் கதையானோம். காமன் நாட்குறிப்பு இருக்கிற ஒரே தேசம் இந்திய தேசம் மட்டுமே. காமத்தையும் கல்வியாக கற்றுக் கொடுக்குற தேசம் நம் தேசம் மட்டுமே. அதற்கும் ஒரு கோட்பாடை எழுதிய தேசம் நம் தேசம் மட்டுமே. இன்னொரு சரணத்தில் ரொம்ப பிரமாதமான லைன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதழை இப்படி சொல்ல முடியுமா, ஒரு பெண்ணுடைய இதழை இப்படி சொல்ல முடியுமாண்டு, இதழின் ஆற்றில் குதிக்கும் போது கரைகள் என்பதே இல்லை, கரைகள் இல்லையே பரவாயில்லை, கடலே கடலே காதலின் எல்லை. கரைகள் இல்லையே பரவாயில்லை, கடலே காதலின் எல்லை அப்படின்னு ரொம்ப பிரமாதமான ஒரு லைனை வந்து கபிலன் வந்து வழங்கியிருக்காரு. திரும்பி திரும்பி இந்த பாடல் மாபெரும் வெற்றியாவதற்கு பின்னாடி கபிலனுடைய அற்புதமான லைனும், தனுஷ் அவர்களும், அதிதிராவ் ஹைதரி அவர்களுடைய குரலும் அந்த பாட்டலை இன்னொரு உயரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறது. அதை தாண்டி இந்த படம் முழுக்க என்னுடன் வேலை செய்த ஒவ்வொருவரும் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா நான் வந்து வீம்பு பிடிக்கிற ஆள், ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல தான் ஷூட் பண்ணணும் அப்போ நின்னேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, என் ஃப்ரெண்டு வரதான் கேட்டான், ஒர்க் அவுட் ஆகும் எடுப்போம் அப்படின்னு திமிரோடு நின்னேன். எனக்கு வந்து ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு ஒரு மனிதரும் மயங்கரன் போன்ற ஒரு கம்பெனியும் என் பின்னாடி நின்றுச்சு. எடு அப்படின்னு அந்த அங்காடித்தர் வருவதற்கு எப்படி ஒரு கம்பெனிக்கு ஆரம்பமோ, அதே போன்று இந்த படத்தில் நான் வந்து இந்த குறிப்பிடுகிற இந்த ஏரியாவில் நான் வந்து இந்த ஏரியாவை யாரும் குறிப்பிட வேணான்னு பத்திரிகையாளர்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பொதுவாக நான் இந்த ஏரியாவை பற்றி பேசவில்லை, உலகமெங்கும் இப்படி இருக்கிற இடங்களை பற்றி நான் பேசுகிறேன். அந்த இடத்துல ஷூட் பண்ண வேணான்னு பிடி சிவகுமார் சார் சொன்னாங்க, ராஜ்குமார் சொன்னாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்டு வரதன்ட்ட பேசினேன், என்னானாலும் சரி இந்த ஏரியாவில் தான் ஷூட் பண்ணணும், அந்த எம்எல்ஏ அந்த கவுன்சிலரை பார்ப்போம், எப்படினாலும் அந்த ஏரியாவில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நின்னேன். சரி பாலன், நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு பிடி சிவகுமார் சரி, ராஜ்குமார் அவர்களும், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இளையராஜா அவர்களும் பக்கத்தில் நின்று கிட்டத்தட்ட இந்த படத்தை 44 நாட்களில் இந்த படம் மொத்தத்தையும் முடிச்சு நிப்பாட்டியிருக்கோம். இந்த படம் 7 ஃபைட்டுக்கு இந்த படத்தில் அன்பறிவு வந்து பிரமாதமான ஒரு ஃபைட்டை வந்து இந்த படத்தில் வாங்கியிருக்காரு. மெட்ராஸ் படத்தை போல பிரமாதமான ஒரு ஃபைட்டை வாங்கியிருக்காரு கணேஷ் சந்திரா அவர்கள். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு முன்னாடி அந்த இடத்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த ஏரியாவிலேருந்து ஷூட் பண்ண ஃபுட்டேஜை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அது எனக்கு அந்த ஏரியாவை கூர்மையாக கவனிப்பதற்கான முக்கியமான விதையாக நின்றது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற அசோசியேட் கோடைரக்டர் ரமேஷ்லேருந்து ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களே. ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்த ராதிகாவிலிருந்து இந்த படத்தை வந்து தங்கள் தோள்களில் சுமந்து நிற்கிறார்கள். கர்ணன் கர்ணனிடம் என்ன கேட்டால் கொடுப்பான், வெற்றியையும் கொடுப்பான் நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஜீவி பேர் கர்ணன், அது நடக்கும் நம்புகிறேன். அந்த கர்ணனாய் உங்கள் அனைவரையும் நினைக்கிறேன். அந்த தகுதியுடன் இந்த படம் இருக்கும் என்று நான் ஆழமான நம்பிக்கையுடன் உங்கள் முன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.